మంచి చూసాం. కేమ్ ఇంటు ఫోర్స్ ఆన్ 26th జనవరి 1950. డాక్టర్ బిఆర్ అంబేద్కర్ ఇస్ ద ఫాదర్ ఆఫ్ ఇండియన్ కాన్స్టిట్యూషన్. ఇండియా బికేమ్ కవిదై. నాలాం నాలాం திருநாளாம் குடியரசு தின நன்னாளாம். மன்னர் ஆட்சி மறைந்து மக்கள் ஆட்சி மலர்ந்த நாளாம். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற பாரதியின் கனவு நனவாகிய நாளாம். அண்ணல் அம்பேத்கர் அரசியல் படைத்த நாளாம். அரசியல் படைத்த நாளாம். வேற்றுமையில் ஒற்றுமையின் மகத்துவத்தை உலகறிய செய்த நாளாம். இந்த குடியரசு தின நன்னாளில் நம் தாயை நேசிப்பது போல நம் தாய் நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம். வந்தே மாதரம் என முழங்கிடுவோம். நம் பாரத தாயை வணங்கிடுவோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஆப் சபி கோ மேரா நமஸ்கார். மேரா நாம் அர்பிக் ஹை. மேரா தே ஹிந்துஸ்தான் ஹை படா மகா. ஜஹான் பர் லோ காடன் ஹை. லேகின் பர் பேச ஹை. Parents and all my dear friends, today is 26th January and aap sabhi ko mera namaskar. Mera naam Lishani hai. Sabse pyara Bharat desh hamara. Bharat hamara jaan se pyara. Bharat desh veeron ki desh. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பள்ளி நிர்வாகத்தினர், பள்ளி முதல்வர், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். மக்களாட்சி மலர்ந்த நாள். என் பாரம் குடியரசாக மாறிய பொன்னாள். எண்ணங்களில் சுதந்திரமும் இதயத்தில் அமைதியும் நினைவுகளில் சரித்திரமும் இணைந்திருக்கும் இந்த அழகிய தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சியை கொள்கிறேன். இன்று ஜனவரி 26 நம் 75th குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். 1950 ஆண்டு ஜனவரி 26 நாள் அன்றுதான் நம் பாரதம் குடியரசு நாடாகியது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நம் மிக உற்சாகத்தினுடன் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படும். தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறையே குடியரசு ஆகும். இந்தியா 1947 ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு நாட்டிற்கான நிரந்தர அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை டாக்டர் இந்தியாவின் முதல் பிரதமர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வரை உருவாக்கியது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு தினமாகும். குடியரசு தினம் அரசு விடுமுறை நாளாகும். இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி செங்கோட்டை இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசு தலைவர் கொடியேற்று கொடியேற்றும் பொழுது முப்படை தளபதிகள் முப்படை வீரர்கள் அணிவகுத்து நிற்பர். விழாவில் முப்படைகளுக்கு தங்கள் சாகசங்களை செய்து காட்டுவர். மாநில தலைநகரில் மாநில ஆளுநர் கொடியேற்றுவார். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நிரதன் புலவர் இந்நினைவை அகற்றாதீர் என்ற பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப பல்வேறு மதங்கள் பல்வேறு நாகரிகம் பண்பாடு கொண்ட மக்கள் வாழும் அன்னை பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும். இத்தகை சிறப்பு மிக்க குடியரசனை காப்பது நம் முதல் கடமை. இந்தியா என்பது எம் பெருமை, வேற்றுமையில் ஒற்றுமை என்பது எம் மகிமை. சமத்துவம் தொடர்ந்து சம உரிமையின் நீடித்து பாரதம் செழித்து மக்கள் வாழ்விற்கு வாழ்வு சிறக்கட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜனவரி
ஆசிரியர். மாணவர்களுக்கு நன்றி. கப்ஸ் மாணவர்களுக்கு நன்றி.